வணக்கம். நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காகம் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே புண்ணிய மிகுந்த ஒரு செயல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் தினமுமே காகத்துக்கும் நாய்க்கும் சாப்பாடு வைக்கிறவங்க நிறைய பேர் நம்மள இருப்போம். சில பேர் பார்த்தோன்னா ஜாதகம் பார்த்துருப்போம், ஜோசியம் பார்த்துருப்போம். அதில் சொல்லியிருப்பாங்க, வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைங்க, தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காகவே செய்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. வேறு சிலர் இருப்பாங்க, அமாவாசைக்கு அன்னைக்கு மட்டும் காகத்துக்கு உணவு வச்சுருவாங்க, மற்ற நாளில் அந்த காக்கா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க. வேறு சில பேர் இருப்பாங்க, வீட்டில் சாதம் மிஞ்சிச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு போய் அதை நாய்க்கு வைக்கிறவங்க இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பல விதமான சிந்தனைகளில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காகத்துக்கும் நாய்க்கும் சாப்பாடு வைக்கும் பொழுது வைப்பவராக நம்ம இருந்தோன்னா இந்த ஒரு தவறை மட்டும் கண்டிப்பாக நம்ம செய்யாமல் இருந்தோன்னா தலைமுறைக்கே நமக்கு பாவம் சேராமல் பார்த்து கொள்ளலாம். இந்த தவறை கண்டிப்பாக செய்யவே கூடாது. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிர் இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்குமே பசின்னு அப்படின்னு இருக்கும். நமக்கு பசி வந்துச்சுன்னா எப்படி தாங்கவே முடியாமல் இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தண்ணி தாகம் நமக்கு எப்படி எடுக்குதோ அதே மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாய்க்கோ காகத்துக்கோ சாப்பாடு வைத்தா நம்ம வாழ்க்கையில் புண்ணியம் சேரும். போகும் பொழுது நல்ல விதமாக போய் சேரலாம். நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு காகத்துக்கு உணவு வச்சிட்டோம், நம்ம முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட கண்டிப்பாக காகத்துக்கோ நாய்க்கோ சாப்பாடு வைக்கவே கூடாது. பிரதிபலனை எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நான் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டேன், எனக்கு புண்ணியம் வந்து சேரும், எனக்கு ஏழு தலைமுறை நல்லா இருப்பாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த சாப்பாடை வைக்கக்கூடாது. ஜாதகத்தில் எனக்கு ஜோசியம் பார்த்த இடத்துல இன்றைக்கி சாப்பாடு வைக்க சொல்லியிருக்காரு, அதனால் அந்த பைரவ பெருமான் நாய்க்கு நான் சாப்பாடு வச்சுட்டேன், என் வாழ்க்கையில் இருக்க தோஷம் எல்லாம் நீங்கி இனி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பாடு வைக்கவே கூடாது. ஒரு ஜீவ